வணக்கம் நேயர்களே, கடந்த சில ஆண்டுகளாகவே சினிமா திரை பிரபலங்கள் உயிரிழந்து போகிற செய்திகள் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே ஏராளமான திரை பிரபலங்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிருக்காங்க. அதில் ஒரு சிலர் மர்மமான முறையிலையும் பலர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டும் உயிரிழந்து போயிருக்காங்க. அந்த வரிசையில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பிரபல முன்னணி நடிகை ஒருவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த பிரபல முன்னணி நடிகை ஒருவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிருக்காரு. ஒடியா மொழி திரைப்படங்களில் அதிகமாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சவங்க தான் நடிகை திலோத்தமா குந்தியா. இவங்களுடைய வயது 49. சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் தொடர்ந்து நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களையும் தங்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டு அவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த இவங்க இப்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த மூத்த நடிகையினுடைய இறப்பு செய்தியானது சினிமா திரை பிரபலங்கள் பலருக்கும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் இவருடைய மறைவுக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க.